வணக்கம். நான் இன்று கவி பேரரசே வைரமுத்து அவர்களின் புத்தக புராணம் பற்றி கூற உள்ளேன். புத்தக புராணம் என மலர்கும் பாலியல்விடுங்கள் இருப்பேன், ஜீவராசி இல்லாத தீவில் இடுங்கள் கிடப்பேன், காற்றே தொடாத கிரகத்தின் விடுங்கள் உயிர்ப்பேன், ஆனால் என புத்தகம் இல்லாத அரியர் பூட்டுங்கள் இரண்டொரு மணியில் இறப்பேன். உயிரின் சுவாசம் அல்லவா புத்தகம், உனக்குள் ஒரு சூரியன் அல்லவா புத்தகம், அட்டைத்தான் முதலவா புத்தகம், உனக்கு வரம் வர யாரோ என்று தவம் அல்லவா புத்தகம். ஒரு நன்ன புத்தகம் திறந்து கொண்ட நரகத்தின் வாசல் மூடப்படும். ஒவ்வொரு பக்கம் நகரும் போதும் நீ எதிர்காலத்தில் இட்டு வைக்கின்றாய். ஒரு புத்தகம் முடிகிறது, மனசில் மரம பிரதேசம் விடுகிறது. புத்தகம் என்பது எத்தனை அற்புதம், தூரம் தூண்டு போகும் இரண்ட காலம் நீண்டும் பாலம், கட்டியின்றி இரத்தமின்றி உள்ளங்கையில் யுத்தம், புத்தகம் என்பது எத்தனை சௌகரியம். இதோ செவ்வாய் கிரகம் 10 ரூபாய், இதோ கிளியோபாட்ரா என் பக்கத்தில், அதோ என் மேஜை மேல் நிலா, என் பரன் மீது பசிபிக் கடல், கால் நாட்டில் அண்டார்டிகா, கட்டிலின் கீழே ராஜராஜ சோழன். அடடா, புத்தகம் என்பது எத்தனை சௌகரியம். சில நூல்கள் மலைகள் பார்க்கலாம், பேர்க்க முடியாது, சில நூல்கள் சாலையோர பெண்கள் ரசிக்கலாம், பின்பற்ற கூடாது, சில நூல்கள் கண்ணாடிகள் நித்தம் ஒரு முறை பார்த்தாக வேண்டும், சில நூல்கள் பணம் மாதிரி எப்பொழுதும் கையில் இருக்க வேண்டும். புத்தகத்தின் புனிதம் எத்தனை பேர் அறிவார், மாணவர்க்கு அது கட்டாய தாலி, காதலர்க்கு அது தபால் பெட்டி, விருந்தாளிக்கு அது தலையணை, சிலருக்கு அது ஒரு சேமிப்பு வங்கி, நூலகர்க்கு அது ஒரு எண்ணிக்கை. புத்தகத்தின் புனிதம் எத்தனை பேர் அறிவார், புத்தகம் நாகரிகத்தின் உச்சம், மணல் கல் பன்னியோலை காகிதம் ஒலிலை ஒலிலை கணிப்பொறி, புத்தகத்தின் அவதாரம் காலந்தோறும் மாறும், வாகனம் வேறு வேறு இலக்கு ஒன்றுதான், மானுடம் மானுடம்.